அவன் குடிப்பான்பா, ஏய் பா நீ குடிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒரு இழிவாக இருந்தது. இப்ப ஒருத்தன் குடிக்கல அப்படின்னா குடிக்க மாட்டேனே அப்படின்னாங்க. நாங்கள் பல இடங்களுக்கு போறோம், வேலை செய்யற இடத்துங்களாலும் பணி செய்கின்ற இடங்களும் பள்ளிக்கூடங்களில் எங்க கல்லூரியில் கூட உடன் இருக்கின்ற நண்பர்கள் கூட குடிக்க மாட்டேனே அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு இழிவான ஒரு செயலாக குடிக்காமல் இருப்பது, குடிபோதைக்கு அடிமையாக இல்லாமல் இருப்பது, அது ஒரு இழிவான ஒரு மனப்பாங்க உண்டு பண்ணு. அடையே தொடர்ந்து முதல்ல யாவன் போனி வரானோ, அப்பா சாமி நீ தான் முதல் போனி இந்த வருடத்துல நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனி மனித விலகல இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்த அந்த சூழ்நிலையே மதுக்கடையை திறந்தவர்கள். இந்த புத்தாண்டு தினத்தில் மதுக்கடையை திறந்து அன்னைமொழி பேசும் அனைத்து உறவுகளுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். அனைவரும் 2021 என்கின்ற இந்த புத்தாண்டை வந்து அனைவரும் வந்து இந்த தினத்தை வந்து விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில் ஒரு அண்மையில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியை தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்துக்கு போகிறேன். அந்த செய்தி வாயிலாக நான் சொல்லக்கூடிய தகவலும் உங்களை சென்றடைய வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புத்தாண்டும் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டாடுகிறோம். ஏன்னா கடந்த வருடத்தில் நம்ம பட்ட காயங்கள் கஷ்டங்கள் அத்தனைத்திற்கும் வருகின்ற இந்த ஆண்டாவது ஒரு நல்ல மருந்தாக இருக்க வேண்டும், இந்த ஆண்டாவது நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் அப்படின்னு எல்லாருமே இதுவரை நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கடவுள் மேலே அந்த பாரத்தை போட்டோம். கடவுள் பார்த்துக்குவார், மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு பலரும் வந்து அந்த பாரத்தை போடுவது வந்து காலத்தின் மீது தான் போடுவாங்க. எப்படின்னா காலம் பதில் சொல்லும், காலத்தில் எதிர்காலம் பார்த்துக்கும், வருங்காலம் பதில் சொல்லும் அப்படின்னு காலத்தின் மீது ஒரு அந்த பாரத்தை வந்து காலத்தின் மீது போடுவாங்க. அப்படி எல்லாருமே போடுகின்ற அந்த காலம் பார்த்தீங்கன்னா வருட வரம் தான். இந்த வருடம் இப்படி போச்சு, அடுத்த வருடம் நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரும் அப்படின்ற பல எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு புத்தாண்டையும் எதிர்கொள்கின்றனர், கொண்டாடுகிறார்கள். எல்லாருமே கொண்டாடுகின்ற போது ஒரு ஒரு கோணத்தில் கொண்டாடுவாங்க. எப்படின்னா சிலர் வந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள், தேவாலயத்திற்கு செல்வார்கள். வருடந்தோறும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தோழர்களும் தங்களுடைய புத்தாண்டை வந்து அவங்களுடைய திருச்சபையில் தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா புத்தாண்டப்போ அவங்களுக்கு வந்து இரவு நள்ளிரவில் திருப்பலி நடக்கும். அதுபோல் உலகெங்கும் வரக்கூடிய அத்தனை பேர் வந்து புத்தாண்டை வந்து கொண்டாடிட்டு வராங்க. புத்தாண்டு என்பது நம்மளுடைய வருடாந்திர கணக்கின் முதல் நாள் இல்லைங்களா. இங்கே வருடாந்திர கணக்கின் போது பல நாள்காட்டிகள் இருக்குது. மாயன் நாள்காட்டிகள் இருக்குது, சித்தர்கள் நாள்காட்டிகள் இருக்குது, பாபிலோனிய நாள்காட்டிகள் இருக்குது. பல நாள்காட்டிகள் இருந்து இந்த உலகத்தில் பலரும் கடைபிடித்து வருகின்றார்கள். வருடப்பிறப்புங்கிற போது வந்து தமிழ் வருடப்பிறப்பு இருக்கிறது, தெலுங்கு வருடப்பிறப்பு இருக்கிறது. பல இனக்குழுக்களுடைய வருடப்பிறப்பு புத்தாண்டு என்பது விமர்சையாக கொண்டாடுகிறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் உலகெங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளை வந்து புத்தாண்டு என்று அனைவருமே கொண்டாடுகின்ற அந்த நாள் வந்து ஜனவரி 1. இப்ப நான் அந்த புத்தாண்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். புத்தாண்டில் நடக்கக்கூடிய ஒரு இழிவான சம்பவம் என்னவென்றால், புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பேரில், கொண்டாட்டம் என்ற பேரில், குதூகலம் என்ற பேரில் வந்து மதுவோடு நம்மளை வந்து அதை கொண்டாடுவது என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மது என்பது இந்த தேசத்திற்கு வந்ததை விட நம்ம தேகத்திற்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உழைப்பால் நம்ம உடல் வலியை போக்குவதற்கு ஒரு ஆகாரமாகவும் மருந்தாக வந்தது தான் மது. ஆனால் அந்த மதுவின் மீதியே ஒரு அடிமையாக, மதுவின் மீது வந்து அடிமையாக அந்த மதுவுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. அதுவும் இல்லாமல் ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் அதை வந்து புரிந்து கொள்வதும் ஒரு தவறு என்ற முறையில் தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா மதுவோடு கொண்டாடுவது தான் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது தான் என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் மது வந்து எந்த ஒரு படம் போட்டிங்கன்னா கூட முதல்ல எடுத்தவனே போடுவாங்க, லிக்கர் ட்ரிங்க்ஸ் அது வரும். எனக்கு வந்து ஆங்கிலம் வராது, மன்னிக்குவோம். என்னன்னா மது வந்து உடல் நலத்திற்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடுன்னுவான். நம்ம எங்களென்ன அரசியல் ஆசனம் எங்களுக்கு போதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னென்றா உடலுக்கு கேடு சரி, வீட்டுக்கு கேடு சரி, நாட்டுக்கு எப்படி கேடாகும் அப்படின்னு. ஏனென்றால் இங்கு இந்த தேசத்தில் வந்து பொருளாதாரம் அப்படின்றது வந்து அடிப்படையாக பெரும்பங்கு வகிப்பது இந்த மது விற்பனை தான். ஏனென்றால் இப்போ வெளிப்படையாக பாருங்கள், இப்போ நமக்கு கிடைத்துள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மது விற்பனையில் வந்து ஒரு சாதனை புரிந்திருக்கிறது. எப்படின்னா ஒரே நாளில் வந்து நம்ம தமிழகத்தில் மட்டுமே 160 கோடி ரூபாய் வந்து மது விற்பனையில் வந்து சாதனை புரிந்திருக்கிறது நம்ம தமிழக அரசு. இந்த சாதனையை தான் நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி நடை போடுகிறது தமிழகமே அப்படின்ட்டு சண்டிகை முத கொண்டு விளம்பரம் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்கு பெரும் பங்கு வகிப்பது இந்த மது விற்பனை தான். அதை நான் வந்து குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது விற்பனை வந்து 160 கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்பனை நடந்திருக்கு. ஆனால் 160 கோடி ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இத்தனை பேர் குடிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஒரு சரியான ஒரு சட்டம், ஒரு சரியான ஒரு சட்ட ஒழுங்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவது தவறு என்பது சட்டத்தில் இருக்குது.
அதற்கு தண்டனையும் இருக்குது. நேற்றைய தினம் 160 கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்பனை நடந்திருக்கிறது என்று செய்தி போடுகின்ற இந்த அரசாங்கம் நேற்று மது குடித்துவிட்டு பயணம் செய்தவர்களை இத்தனை பேர் மீது நாங்கள் வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறதா? ஒருவர் மீது வழக்கு பதிவு இருக்குதா? அப்படி பார்த்தா என்ன அப்படின்னா, மது வைத்து கொண்டாடுகின்ற இந்த பழக்கத்திற்கு, இந்த கலாச்சாரத்துக்கு நம்ம அரசு துணை போகிறது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்ல வேண்டியது. துணை போவதை வந்து தாண்டி இதை வந்து தூண்டுகிறது, என்கரேஜ் பண்ணுது. மதுவை வைத்து தான் நம்ம வந்து கொண்டாட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஒரு விசேஷத்தை செலிப்ரேட் பண்ணணும்னா மதுவோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத என்கரேஜ் பண்ணுது. அப்படி என்கரேஜ் பண்ணும்போது தான் இங்கே வந்து மது விற்பனை வந்து அதிக அளவில் போகுது. மது விற்பனை சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பொருளாதார அளவில் இவங்களை வந்து நம்ம அந்த மது விற்பனை சார்ந்து மதுவில் வருகின்ற இந்த பணத்தை வைத்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல திட்டங்களும் செய்ய போகுது இல்லை. ஆனால் அவர் செய்ய போகுது என்ன, மொத்தத்தையும் சுருட்டிட்டு போகிறாங்க. அதற்கு மது விற்பனை வந்து முக்கிய ஒரு பொருளாதாரமாகத்தான் இருக்குது. இதை முதல்ல ஒழிக்கணும். மதுவோட நம்ம வந்து ஒரு கொண்டாட்டத்தை வந்து செய்வது வந்து தவறு. கொண்டாட்டம் என்பது பொதுவாக இருக்கணும், அது மதுவாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த சித்தாந்தம் அனைவருக்கும் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. மது போதை ஒரு பொருளை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு உலகெங்கும் பல வாழக்கூடிய பல உறவுகள் வந்து கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் என்ன, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் மதுவோட தான் நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்வையும் கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதை முதல்ல ஒழிக்கணும். ஒரு கவிஞன் சொல்கிறான் என்ன அப்படின்னா, 4 பேர் நடந்து போனான், அதில் அப்படியே குடிகாரன் என்று ஒருத்தனை கூட்டேன், அதில் 3 பேர் திரும்பி பார்த்தான், ஒருத்தன் திரும்பி பார்க்கல. சரி, 4 பேரில் 3 பேர் திரும்பி பார்க்குறானே, ஒருத்தவனாவது எப்படி ஒருத்தவனாவது திரும்பி பார்க்கல அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டோம். ஒருத்தவனாச்சும் குடிக்காமல் இருக்கிறான்ட்டு. ஆனால் உண்மையில் பார்த்தா அந்த ஒருத்தவன் கூட திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் தடுமாறி முழு போதையில் இருந்தான் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏனென்றால் பல உறவுகள் வந்து காயப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட ஆட்சிகள் மூலமா அந்த மது வந்து சாராய கடைகளை தொடர்ந்து இங்கே வந்து நம்ம தமிழகத்தில் ஓடவிட்ட காலத்துக்கு முன்பு வரை குடிகாரன் என்றால் தலைகுனிந்து வெக்கு தலைகுனிந்து ஒரு வீதியில் நடப்பான். குடிகாரன் பாடுறா, ஒரு குடிகாரன் அவன் கூட சேராதரா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ குடிகாரனை பார்த்தா ஒரு இழிவாக பார்க்கறது. அப்படி பார்த்தனா ஒரு ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது, ஏய் அவன் குடிப்பான்பா, ஏய்ப்பா நீ குடிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு இழிவாக இருந்தது. இப்போ ஒருத்தன் குடிக்கல அப்படின்னா, குடிக்க மாட்டேன்னு அப்படின்னாங்க. நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம், வேலை செய்கிற இடத்துங்களாலும் பணி செய்கின்ற இடங்களும் பள்ளிக்கூடங்களில் எங்கே கல்லூரியில் கூட உடன் இருக்கின்ற நண்பர்கள் கூட குடிக்க மாட்டேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இழிவான ஒரு செயலாக முடியும். குடிக்காமல் இருப்பது, குடிபோதைக்கு அடிமையாக இல்லாமல் இருப்பது, அது ஒரு இழிவான ஒரு மனப்பாங்கு உண்டு பண்ணுவது என்பது இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொண்டாடுங்கள், உங்களுக்கு யாரும் வேணான்னு சொல்ல. பலரும் தேவாலயங்களுக்கு சென்று கொண்டாடுகிறார்கள், அந்த புத்தாண்டை விமர்சிக்கிறார்கள், விமர்சையாக கொண்டாடுகிறார்கள், கோயிலுக்கு செல்கிறார்கள். இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இந்த வருடத்தோட முதல் நாள் நம்ம நல்லபடியாக செலவு பண்ணணும் அப்படின்னு பல உறவுகள், பல நண்பர்களோடு போயிட்டு பார்க்கு திரையரங்கு போகிறது, பூங்காக்களுக்கு போகிறது, கடற்கரையோரம் போயிடுறது, அவங்க வந்து வெளியிலும் சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் நாளை வந்து மிக மகிழ்ச்சியோடு நம்ம நண்பர்களோடு கொண்டாட வேண்டும் என்பது வந்து அதில் வந்து நம்ம தவறு சொல்லலாம். அது முக்கியம், அது தேவைதான். அதுவும் இல்லாமல் வியாபார ரீதியாக வணிக ரீதியாக கடை வைத்து நடத்தக்கூடிய அன்பர்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தோட முதல் நாள் வந்து சாமியை தொட்டு கும்பிட்டு தங்களோட குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒன்று தொட்டு கும்பிட்டு இந்த நாள் வருடத்தோட முதல் நாள் உன்னை நம்பி நான் அந்த கடையை திறக்கிறேன், இந்த கடையை திறக்கிறேன், நல்ல நல்ல வியாபாரம் ஓடணும், முதல்ல நல்ல வியாபாரம் ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டு கடையை திறப்பான். கடையை திறந்துட்டு முதல்ல யாவன் போனி வரானோ, அப்பா சாமி நீ தான் முதல் போனி இந்த வருடத்தில், நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு முதல் போனி பண்ணுவான். வியாபாரத்தில் நான் வருடத்தோட முதல் நாள் வந்து நல்ல வியாபாரம் போனோம், வருடம் ஃபுல்லுமே நல்லா போகும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அதே போல தான் நம்ம அரசாங்கம் பார்க்குது. வருடத்தோட இந்த முதல் நாளையும் நம்மளோட மதுக்கடைகளை திறப்போம், முதல் நாள் எந்த அளவுக்கு கோடி வசூல் வருதோ இந்த நாள் ஃபுல்லும் நம்மளுக்கு நல்ல வசூல் வரும் அப்படின்ற மாதிரியான அந்த நிலைப்பாட்டில் ஒரு வணிக ரீதியாக நம்மளுடைய அரசே செயல்படுகிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து கொரோனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை கூட தனி மனித விலகில் இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்த அந்த சூழ்நிலையே மதுக்கடையை திறந்தவர்கள் இந்த புத்தாண்டு தினத்தில் மதுக்கடையை திறந்து அதற்கு நம்மளுடைய உறவுகள் வந்து மதுவினால் பாதிக்கப்பட்டு மதுவோடு கொண்டாடுவதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து தூண்டுவதும் அதற்கு வந்து கை கொடுப்பதும் அது வந்து இழிவாக பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் உறவுகள் கொண்டாட்டம் என்பதை வந்து நம்ம உறவுகளோட கொண்டாடுங்க, மதுவோட கொண்டாதீங்க, மாட்டுகளோட கொண்டாடாதீங்க. நம்ம உறவுகள் இருக்காங்க, வா அண்ணன் தம்பி வா அங்காளி பங்காளி வா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாட்டம் என்பது உறவுகளோட கொண்டாடுங்க, உறவுகளும் விருத்தியாகும். அதை விடுத்து மதுவோட கொண்டாடி மதுவினால் வருகின்ற பாதிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறானா 4 பேரும் நல்லா வருவானான்றதே சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மது உருவாக்கிவிடும் என்பது தான்
யாராலையும் மறுக்கப்பட முடியாத உண்மை அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன். மேலும் கொண்டாட்டத்தை இனிவரும் காலங்களிலே நீங்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நாளும் மது அல்லாமல் உறவுகளோடும் நண்பர்களோடு நீங்கள் கொண்டாடணும் அப்படின்ற அந்த ஒரு விடயத்தை உங்களிடத்தில் வலியுறுத்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து பல போராட்டங்களிலிருந்துதான் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். ஏன்னா எல்லாருமே நல்லபடியாக இந்த ஆண்டு தொடங்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு நம்ம சிஏ போராட்டத்தோடு தான் நம்ம புத்தாண்டை எதிர்கொண்டோம். அப்புறம் கொரோனாவோடு நம்ம அந்த போராட்டத்தையும் கடந்த டிசம்பர் வரைக்கும் அதே தான் பார்த்துக்கிட்டோம். இந்த ஆண்டும் அதே போது விவசாயிகளோட போராட்டத்தோடையே நம்ம இந்த ஆண்டுக்குள்ளே நுழைகிறோம். இந்த ஆண்டும் எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இருப்பினும் நம்மளுடைய இந்த ஆண்டாவது எந்த ஒரு போராட்டம் இல்லாமல் ஒரு நல்ல பொது வாழ்க்கைக்கு நம்ம இருக்கணும், நல்லபடியான வாழ்வு அனைவரும் பெறணும் அப்படின்றத அந்த நிலைப்பாட்டில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, மன்னிக்கவும் ஆங்கில புத்தாண்டு என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி மகிழ்கிறேன். இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட எங்களுடைய இன விடுதலை வலையொலியை பின்தொடருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய இன விடுதலை வலையொலிக்கு வரவேற்கப்படுகின்றன. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. நாம் தமிழர், நமது சின்னம் விவசாயி.